ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் டிஎன்பிஎஸ்சி மேக்கிங் சேஞ்சில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்க போகிறோம். லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஒரு இம்பார்ட்டன் அப்டேட் அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்டேட் யாருக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த அறிவிப்பில் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே கிளியராக அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ தயவு செஞ்சு வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன் அப்டேட் எங்கேருந்து வந்திருக்கு அண்ட் இந்த அப்டேட் யாருக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பு பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே கிளியராக அண்ட் ரொம்பவே சூப்பராக இந்த அறிவிப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிஇ மற்றும் பிடெக் மாணவர்கள் இவங்களுக்கான இறுதி ஆண்டு மாணவர்கள் தவிர்த்து மற்ற அனைத்து மாணவர்களுக்குமான செமஸ்டர் தேர்வு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ செமஸ்டர் தேர்வு கேன்சல் ஆன மாணவர்களுக்கு எப்படி மதிப்பெண் வழங்க போகிறாங்க அப்படின்ற மெத்தடை இப்போது அண்ணா பல்கலைக்கழகம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், செம்மையான ஒரு டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. உங்களுக்கான மார்க் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றதையும் அண்ட் ரொம்பவே சூப்பரான ப்ரொசீஜர் மெத்தடையும் நம்ம ரொம்பவே கிளியராக பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தோட கிளை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பிஇ மற்றும் பிடெக் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, இறுதி ஆண்டு மாணவர்களை தவிர்த்து மற்றும் முதலாம் ஆண்டு, இரண்டாம் ஆண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கான மதிப்பெண் வழங்கக்கூடிய முறையை பற்றி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய கோர்ஸில் செயல்முறை தேர்வு என்று சொல்லக்கூடிய ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இல்லாத மாணவர்களுக்கு மார்க் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். செயல்முறை தேர்வு இல்லாத மாணவர்களுக்கு முந்தைய செமஸ்டர் தேர்வு மதிப்பெண்ணில் 30% ப்ளஸ் இன்டர்னல் எக்ஸாமோட மதிப்பெண்ணில் 70% கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 100% மார்க் உங்களுக்கு இப்படி தான் கால்குலேஷன் பண்ணுறாங்க. செயல்முறை தேர்வு என்று சொல்லக்கூடிய ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி மார்க் கொடுக்குறாங்க அப்படின்றத தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். முந்தைய செமஸ்டரில் செயல்முறை தேர்வு மற்றும் உங்களுடைய ரெக்கார்டு மார்க் அடிப்படையில் 100% மார்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த செமஸ்டருக்கு இப்படி தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து இந்த முக்கிய அறிவிப்பில் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது பட் இந்த செமஸ்டருக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இன்னும் நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லாஸ்ட் இயர் செமஸ்டர் எக்ஸாமுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய அசஸ்மெண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுடைய ஆய்வக மதிப்பீட்டின் அடிப்படையில் உங்களுக்கு 100% மார்க்குமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு டவுட் வருவங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய செமஸ்டர் தேர்வின் அடிப்படையில் மார்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் போன செமஸ்டர் எழுதலை, போன செமஸ்டர் முழுவதுமாகவே எழுதலை அப்படின்னா எனக்கு எப்படி மார்க் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ப்ளஸ் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன செமஸ்டரில் ஏதேனும் ஒரு பேப்பரில் இல்லை ரெண்டு பேப்பரில் அரியர் வச்சிருக்கேன் அப்படின்னா அப்போ எனக்கு எப்படி இந்த செமஸ்டரில் மார்க் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட்டும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்குமா கிளியரான ஒரு ஆன்சரை இந்த அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன செமஸ்டர் எழுதலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அரியர் பேப்பர் இருந்தாலும் நீங்கள் அந்த பேப்பரை மறுபடியும் வரக்கூடிய செமஸ்டரில் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இறுதி ஆண்டு மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வு குறித்து ஒரு முக்கியமான அப்டேட்டும் இந்த அறிவிப்பில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஜிசியின் வழிகாட்டுதலின்படி இறுதி ஆண்டு மாணவர்கள் பிஇ மற்றும் பிடெக் மாணவர்களாக இருக்கட்டும், அல்சோ எம்இ மாணவர்களுடைய இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு செமஸ்டர் தேர்வு வருகின்ற செப்டம்பர் மாதம் இறுதிக்குள்ளே நடத்தி முடிச்சிடணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச பிஇ அண்ட் பிடெக் படிக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவர்களுக்கும் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லையும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் சூப்பரான ஒரு அப்டேட்ஸ், எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. மறந்துடாமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணனா டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் வர அந்த பெல் சிம்பலையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நம்ம சேனலில் அடுத்ததாக படக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ப்ரைவேட் ஜாப் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ், டுடே வரக்கூடிய டே டு டே அப்டேட் இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, டேக் கேர்.